தமிழ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் படத்துக்கு ஓகே சொல்லிட்டு அதில் ஒரு நாள் நடிச்சுட்டு அப்புறம் நோ சொல்லியிருக்க கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டர் தனுஷ் செல்வராகவன் டைரக்ஷனில் 2011 இது மாலை நேரத்து மயக்கம் படத்தில் ஹீரோவாக நடித்தாரு. இந்த படத்தில் ஆண்ட்ரியா இவருக்கு ஜோடி. கொஞ்ச நாள் படம் ஷூட்டிங் நடந்துச்சு, அப்புறம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்பவும் 2015 செல்வராகவன் மனைவி கீதாஞ்சலி மாலை நேரத்து மயக்கம் படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. வேற ஹீரோ ஹீரோயின்ஸ் வச்சு தலா அஜித் அப்புறம் ஜோதிகா காம்பினேஷன்ல நிறைய ஹிட் மூவிஸ் வந்த டைம்ல டைரக்டர் எஸ் ஜே சூர்யா ரெண்டு பேரையும் அப்ரோச் பண்ணி நியூ படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. படத்தோட போட்டோஷூட் முடிஞ்சு அபிஷியலா போஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். 2004 அதே மூவில எஸ் ஜே சூர்யாவும் சிம்ரனும் நடிச்சு நியூன்னு டைட்டில் கொடுத்து ரிலீஸ் பண்ணாரு. இந்தியாவின் மிகப்பெரிய டைரக்டர் சங்கர் அவரோட கனவு படமா எழுதினது தான் ரோபோ. 1998 இந்த படத்துல நடிக்க கமல்ஹாசனும் பாலிவுட் ஆக்ட்ரஸ் பிரீத்தி ஜிந்தாவையும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த படமும் போட்டோஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிராப் ஆகிடுச்சு. 2010 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராய் நடிச்சு இந்திரன்னு பெயர்ல மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. கே எஸ் ரவிக்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் ரஜினியை வச்சு 2004 ஜக்குபாய்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. இதுக்கான போட்டோஷூட்டும் முடிஞ்சு போஸ்டரும் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் பாட்ஷா படம் மாதிரியே இருக்குன்றதால கைவிடப்பட்டுச்சு. திரும்பவும் ஜக்குபாய்னு பேர் வச்சு ஆக்டர் சரத்குமாருக்கு வேற ஸ்டோரி ரெடி பண்ணி இந்த படத்தை 2010 ரிலீஸ் பண்ணாரு கே எஸ் ரவிக்குமார். ராஜாவின் பார்வையில் படத்துல விஜயும் அஜித்தும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததா நேருக்கு நேர்லயும் விஜயும் அஜித்தும் தான் நடிச்சாங்க. சில நாள் கழிச்சு அஜித் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அந்த கேரக்டரை சூர்யா பண்ணாரு. படமும் ரொம்பவே பெரிய ஹிட் ஆச்சு. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கூடவே ஷேரும் பண்ணிருங்க.